வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்க திரைப்படம் துளசி. இந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 2007 ஆக்ஷன் ரொமான்டிக் ஃபிலிமாக ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துடைய டூரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரம் 33 நிமிஷம் வந்துட்டு டூரியேஷன் இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 10க்கு 5.4 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் நயன்தாரா, வெங்கடேஷ், ரம்யா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். துளசி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பையனும் குழந்தையா பிறக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன சண்டை வந்துடுது. அதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் என்ன காரணத்துக்காக திரும்பவும் சேருறாங்க அப்படிங்கிறதான் படத்துடைய கதை. இந்த திரைப்படத்துடைய கதை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரைப்படமான விஸ்வாசம் திரைப்படம் கதை மாதிரி தான் இருக்கும். அந்த திரைப்படத்துடைய கதை தான் இதுலயும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு பெண் குழந்தை இருக்கும். இந்த திரைப்படத்துல ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா நயன்தாரா தான் விஸ்வாசம் திரைப்படத்திலும் நடிச்சிருப்பாங்க. இதுலயும் நயன்தாரா தான் நடிச்சிருக்காங்க. விஸ்வாசம் படத்துல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸை வந்துட்டு மயமா வச்சு போயிட்டு நகர்ந்துட்டு இருக்கும் கதை. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோயை வந்துட்டு மயமா வச்சு படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நகர்ந்து போற மாதிரி சில காட்சிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பர்பா வந்துட்டு தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய தெலுங்கு திரைப்படங்களை தமிழ்ல டப்பனமும் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு சில காமெடி எல்லாம் இருக்கும். அவங்க வேற ஒண்ணு பேசுவாங்க, ஆனா தமிழ்ல டப் பண்ணது ரொம்பவுமே மோசமா இருக்கும். அப்படியெல்லாம் இந்த திரைப்படத்துல எதுவுமே இல்லாம தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பர்பா பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பர்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துல தமிழ் டப்பிங் டயலாக்ஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. நயன்தாராவும் அந்த பையன், அவங்க பையனும் பாத்தீங்க அப்படின்னா பேசுறக்கூடிய ஒரு சில டயலாக்ஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்கும். நயன்தாரா பாத்தீங்கன்னா அவங்க பையன்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீ நிறைய போய் சொல்றடா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன், அப்பா வந்துட்டு ஃபாரின்ல இருக்காரு நீங்க சொன்னீங்க, ஆனா வந்துட்டு அப்பா எதிர் பிளாட்ல தான் தங்கி இருக்காரு, நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, சோ அதனால உங்ககிட்ட இருந்துதான் நான் போய் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு டயலாக் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தெலுங்கு டப் பண்ண படமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அதுவும் பழைய படங்கள்லாம் பார்க்குற பாணியில் இருக்கிறவங்க இன்னமும் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தில் நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற விஷயம், அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற விஷயம். ஸோ படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ துளசி, இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் டப் பண்ணி யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துளசி தெலுங்கு மூவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2007 ரிலீஸ் ஆகி இருந்தாலும் இப்பவும் ஒரு முறை பார்க்குற அளவிற்கு தான் இந்த திரைப்படம் இருக்கும். விசுவாசம் திரைப்படத்தை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா விசுவாசம் கதை வந்துட்டு அந்த காலத்தில் வந்து இந்த திரைப்படம் துளசியாக எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த திரைப்படத்திற்கும் இந்த திரைப்படத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளாலேயே பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரு முறை பார்க்கலாம்.